ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவையான சமையல். இன்றைக்கி நம்ம தீபாவளி ஸ்பெஷல் ஆறு வகையான பலகாரம் தான் பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது அதிரசம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் 2 கப் பச்சரிசி சேர்த்துக்கோங்க. 2-3 வாட்டி இந்த பச்சரிசியை தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. பச்சரிசியை தண்ணியில் நல்லாவே கழுவி எடுத்தாச்சு. இப்போது இதில் தண்ணி சேர்த்து இதை 1-3 மணி நேரம் நல்லாவே ஊற விட்டுறலாம். இந்த பச்சரிசியை தண்ணியில் 3 மணி நேரம் நல்லாவே ஊற விட்டு எடுத்தாச்சு. இப்போது இந்த தண்ணியை வடிகட்டி எடுத்துடலாம். அதுக்காக ஒரு பாத்திரத்தில் இந்த வடிகட்டியை வச்சு இதில் இந்த பச்சரிசியை சேர்த்து தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்துடலாம். இப்போது இதை 5-10 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். பாருங்கள், இந்த தண்ணியை வடிகட்டி எடுத்தாச்சு. இந்த மாதிரி ஒரு துணி எடுத்திருக்கேன். இப்போது இதில் நம்ம தண்ணியிலேருந்து வடிகட்டி எடுத்திருந்த பச்சரிசியை இதில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் விரித்து விட்டுக்கோங்க. இதில் இருக்கிற இந்த ஈரத்தன்மை போகிற அளவுக்கு நம்ம இதை காய விட்டு எடுத்துடலாம். இந்த ஈரம் போகிறதுக்காக 1/2 மணி நேரம் நீங்கள் ஃபேனுக்கு கீழே வச்சு எடுத்தீங்க அப்படின்னாலே போதும். பாருங்கள், இது 1/2 மணி நேரம் விட்டு எடுத்தாச்சு. இதில் இருக்கிற ஈரத்தன்மை போயிருக்கு. இந்த அளவுக்கு ஈரத்தன்மை போனால் போதும். இப்போது நம்ம இதை அரைச்சிடலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் இந்த அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பொடிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இதை நல்லாவே பொடிச்சு எடுத்தாச்சு. இப்போது நம்ம பொடிச்சு எடுத்திருந்த அரிசி மாவை இந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இதை நல்லாவே சலிச்சு எடுத்தாச்சு. இப்போது நம்மளோட அரிசி மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போது இந்த அதிரசம் செய்கிறதுக்காக சர்க்கரை பாகு ரெடி பண்ணலாம். அதுக்காக ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் 1.5 கப் வெல்லம் சேர்த்துடலாம். நீங்கள் எந்த கப்பில் பச்சரிசி அளந்து எடுத்திருந்தீங்களோ அதே கப்பிலேயே 1.5 கப் வெல்லம் சேர்த்துக்கோங்க. நீங்கள் 1 கப் பச்சரிசி எடுத்திருந்தீங்க அப்படின்னா 3/4 கப் வெல்லம் சேர்த்தா போதும். கூடவே 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போது இந்த வெல்லம் தண்ணியில் கரையிற அளவுக்கு இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், வெல்லம் தண்ணியில் நல்லாவே கரைஞ்சி வந்தாச்சு. இப்போது இதை வடிகட்டி எடுத்துடலாம். இப்போது இதை மறுபடியும் இந்த பாத்திரத்தில் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறலாம். பாருங்கள், இது நல்லாவே கொதிக்க ஆரம்பித்தாச்சு. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கோங்க. இதில் 1/4 டீஸ்பூன் சுக்குத்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்கள், இது நல்லாவே கெட்டியாகி வந்தாச்சு. இப்போ பாகுப்பதம் செக் பண்ணலாம். அதுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து அதில் இந்த பாகை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போது இதை நம்ம கைகளால் எடுக்க முடியும். இது நல்லாவே உருளுற பதத்தில் இருக்குது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த பச்சரிசி மாவை சேர்த்துடலாம். இதில் நம்ம காய்ச்சி எடுத்துருந்த வெள்ளப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது நல்லாவே கலந்து எடுத்தாச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியான பதத்தில் இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. இப்போது இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். இந்த மாவு காயாமல் இருக்கிறதுக்காக 1/2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துடலாம். இதை 2-3 நாள் அப்படியே வச்சிடலாம். இந்த மாவை 2-3 நாள் நல்லா ஊற விட்டு எடுத்ததுக்கு அப்புறமா அதிரசம் செஞ்சோம் அப்படின்னா தான் அதிரசம் ரொம்பவே சுவையாக வரும். இப்போது இதை மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. பாருங்கள், இதை 2 நாள் நல்லாவே ஊற விட்டு எடுத்தாச்சு. இப்போது நம்ம அதிரசம் செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போது இந்த மாதிரி ஒரு வாழை இலை எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி எடுத்துக்கோங்க. இப்போது இதில் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது நல்லாவே கெட்டியான பதத்தில் தான் இருக்குது. இந்த மாதிரி கெட்டியான பதத்தில் இருந்தால் தான் அதிரசம் ரொம்பவே சூப்பராக வரும்.
இப்போ இதை இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தட்டி எடுத்ததுக்கு அப்புறமா நடுவில் ஒரு சின்ன ஓட்டை போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் சுடானதுக்கு அப்புறமா அதிரசம் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெயை நல்லா சூடாக விட்டுறலாம். இப்போ இந்த மாதிரி கொஞ்சமாக மாவெடுத்து இந்த எண்ணெயில் போட்டிங்க அப்படின்னா இது உடனே பொரிஞ்சிட்டு மேலே வரணும். இதுதான் கரெக்டான பதம். இப்போது நம்ம தட்டி எடுத்துருந்த அதிரசத்தை இந்த எண்ணெயில் சேர்த்துடலாம். இந்த எண்ணெயில் போடும்போது கொஞ்சம் கவனமாக போடுங்க. பாருங்கள், இது உடனே பொரிஞ்சிட்டு மேலே வருது. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம அதை திருப்பி போட்டு வேக வச்சு எடுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி செய்யும்போது மிதமான தீயில் வச்சுட்டே பண்ணுங்கள். அப்போது தான் உள்ளெல்லாம் நல்லாவே வெந்து வரும். பாருங்கள், நம்மளோட அதிரசம் நல்லாவே வெந்து வந்தாச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவெடுத்து அதை தட்டி நடுவில் ஒரு சின்னதாக ஓட்டை போட்டு இந்த எண்ணெயில் சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கோங்க. எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த சைஸுக்கு உங்களுக்கு 20 அதிரசம் கிடைக்கும். பாருங்கள், ரொம்பவே சுவையான அதிரசம் சுலபமாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்ததுக்கு அப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இப்போ அடுத்ததாக பார்க்க போகிறது நெய்யப்பம். ஒரு பாத்திரத்தில் 2 கப் பச்சரிசி சேர்த்துக்கோங்க. இப்போது இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து இந்த அரிசியை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து இந்த அரிசியை இந்த தண்ணியில் 4 மணி நேரம் ஊற விடுங்க. பாருங்கள், அரிசியை நல்லாவே ஊற விட்டு எடுத்தாச்சு. இந்த அரிசியை தண்ணியில் நல்லா கழுவுனதுக்கு அப்புறமா இந்த தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கோங்க. தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்ததுக்கப்புறமா இந்த அரிசியை இந்த மாதிரி ஒரு தட்டில் போட்டு இந்த ஈரம் வாடுற அளவுக்கு லைட்டாக காய விட்டு எடுத்துக்கோங்க. இது ஒரு 10-15 நிமிஷம் காய விட்டால் போதும். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1¼ கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சர்க்கரையை தண்ணியில் நல்லா கரைய விட்டு எடுத்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் பாகெல்லாம் காய்க்க வேண்டாம். இந்த சர்க்கரை தண்ணியில் நல்லா கரைஞ்சி வந்தாலே போதும். இப்போ பாருங்கள், சர்க்கரை தண்ணியில் நல்லாவே கரைஞ்சி வந்தாச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இதை வடிகட்டி எடுத்தாச்சு. இது கொஞ்சம் சூடாரட்டும், இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், அரிசியை லைட்டாக காய விட்டு எடுத்தாச்சு. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் இந்த அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொடிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இதை பொடிச்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி பொடிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிடலாம். இந்த மாதிரி மீதமாக இருக்கிற அரிசியையும் மிக்சி ஜாரில் போட்டு பொடிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் பொடிச்சு எடுத்தாச்சு. இதையும் மிக்சிங் பவுலில் மாற்றிடலாம். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. வாசனைக்காக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருந்த சர்க்கரை தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவில் சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்தெடுத்துக்கோங்க. பாருங்கள், கட்டி இல்லாமல் நல்லா கலந்தெடுத்தாச்சு. இப்போ இதில் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்தெடுத்துக்கோங்க. பாருங்கள், மாவோட பதம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எடுத்து ஊற்றுற பதத்தில் தான் இருக்கணும். அதிகமாக தண்ணி சேர்த்துறாமல் இந்த பதத்தில் கலந்து எடுத்துக்கோங்க.
இப்போ இந்த மாவை ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க, இந்த மாவை நல்லாவே ஊற விட்டு எடுத்தாச்சு. ஊற விட்டு எடுத்ததுக்கு அப்புறமா இந்த மாவு இந்த மாதிரி கெட்டியான பதத்துல இருக்கு. இப்போ இதுல கொஞ்சமா சர்க்கரை தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்து எடுத்துடலாம். மாவை ஊற விட்டு எடுத்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி கெட்டியான பதத்துல இருந்தது அப்படின்னா மட்டும் இந்த மாதிரி பாகு சேர்த்து கலந்து விடுங்க. இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பாகு சேர்க்க தேவையில்லை. நீங்கள் மாவை ஒரு வாட்டி நல்லா கலந்து எடுத்தால் மட்டும் போதும். இப்போ பாருங்க, மாவை இந்த மாதிரி எடுத்து ஊற்றுற பதத்துக்கு நல்லா கலந்து எடுத்தாச்சு. இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க, மாவோட பதம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கு. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் மாவு எடுத்து இந்த மாதிரி எண்ணெயில் ஊற்றுங்க. மாவை இந்த மாதிரி எண்ணெயில் சேர்த்ததுக்கு அப்புறமா இது உப்பி வாரது வரைக்கும் ஃப்ளேமை கொஞ்சம் அதிகமாக வைங்க. இந்த மாதிரி உப்பி வந்ததுக்கு அப்புறமா மிதமான தீயில வச்சு இதை நல்லா ஃப்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி உப்பி வந்ததுக்கு அப்புறமா இதை உடனே திருப்பி போடாமல் ஒரு 5 செகண்ட் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா திருப்பி போடுங்க. பாருங்க, இது நல்லாவே ஃப்ரை ஆகி வந்தாச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லா மாவையுமே எண்ணெயில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்க, எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்தாச்சு. நம்மளோட சுவையான நெய்யப்பம் ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுகளில் செய்யும்போது உங்களுக்கு 12 நெய்யப்பம் கிடைக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்ததுக்கு அப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காம எங்களோட ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா செட்டிநாடு கந்தரப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். கந்தரப்பம் செய்யறதுக்காக 1 கப் பச்சரிசி இந்த மாதிரி தலை தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததா 1 கைப்பிடி அளவுக்கு உளுந்து எடுத்து இதுக்கு மேலே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்துருக்கிற இந்த அரிசியையும் உளுந்தையும் ஒரு பவுலில் சேர்க்கலாம். கூடவே தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா கழுவி எடுக்கலாம். இதை ஒரு 2-3 வாட்டி தண்ணியில் நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறமா இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 2 மணி நேரத்துக்கு இந்த அரிசியையும் உளுந்தையும் நல்லா ஊற வச்சு எடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை 2 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுத்தாச்சு. இப்போ இந்த தண்ணியை நல்லா வடிகட்டி எடுக்கலாம். இதில் இருக்கிற தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்து இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்க்கலாம். இதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கலாம். கூடவே 3 ஏலக்காய் சேர்த்து இதை நல்லா அரைச்செடுக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா அரைச்செடுத்ததுக்கு அப்புறமா இதில் 2-3 ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. பாருங்க, தேங்காய் துருவலையும் சேர்த்து நல்லா அரைச்செடுத்தாச்சு. இப்போ நம்ம அரிசியும் உளுந்தும் அளந்தெடுத்த கப்பிலேயே 1 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக வெல்லம் எடுத்திருக்கேன். நல்லா சுத்தமான வெல்லமாக பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வெல்லத்தையும் இதோட சேர்த்து நல்லா அரைச்செடுக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு அரைச்செடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பவுலில் சேர்க்கலாம். மாவோட பதம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்மளோட மாவு ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக நம்ம இதை பணியாரமாக சுட்டு எடுக்கலாம். ஒரு கடாயில் இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க. இதில் இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து விட்டு பார்த்தீங்க அப்படின்னா மாவு உடனே எழும்பி மேலே வரணும். இப்போ எண்ணெய் நல்லாவே சூடாகியிருக்கு. இப்போ நம்ம பணியாரம் ஊற்ற ஆரம்பிக்கலாம். 1 கரண்டி மாவு எடுத்து இந்த எண்ணெயில் ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி குக்காகி கொஞ்சம் எலும்பி மேலே வந்ததுக்கு அப்புறமா இதை திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணலாம். இப்போ இது நல்லாவே ஃப்ரை ஆகியாச்சு. இப்போ இந்த எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுக்கலாம். இந்த மாதிரி இருக்கிற எல்லா மாவையுமே எண்ணெயில் ஊற்றி ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இந்த அளவுகளில் செய்யும்போது உங்களுக்கு 12 கந்தரப்பம் கிடைக்கும். பாருங்கள், நம்மளோட கந்தரப்பம் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. அவ்வளோதான், நம்மளோட சுவையான செட்டிநாடு ஸ்பெஷல் கந்தரப்பம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்ததுக்கு அப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இப்போ அடுத்ததா பொரி உருண்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் 1 கப் வெல்லம் சேர்த்துடலாம்.
கூடவே அரை கப் தண்ணியும் சேர்த்துடலாம். இப்போ இந்த வெல்லத்தை தண்ணியில் நல்லா கரையை விட்டு எடுத்துடலாம். வெல்லம் தண்ணியில் நல்லாவே கரைஞ்சி வந்தாச்சு. இப்போ இதை வடிகட்டி எடுத்துடலாம். பாருங்க, வெள்ளத்தில் இருந்த தூசி எல்லாத்தையும் வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ இதை அடுப்பில் வச்சு பாகு காய்ச்சிடலாம். பாருங்க, இது நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மிதமான தீயில வச்சே பாகு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த கப்பால் வெள்ளம் அளந்து எடுத்தீங்களோ அதே கப்பால் 3 கப் அரிசி பொறி சேர்த்துக்கணும். நான் இந்த கப்பால் 1 கப் வெள்ளம் எடுத்திருந்தேன். இப்போ இதே கப்பால் 3 கப் அரிசி பொறி சேர்த்துடலாம். இந்த மாதிரி பொங்கி வரும்போது இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பொறி உருண்டை செய்யும்போது பாகுபதம் சரியாக எடுத்தீங்க அப்படின்னா தான் பொறி உருண்டை ரொம்பவே கிறிஸ்பியாக சுவையாக இருக்கும். இந்த மாதிரி கெட்டியாக ஆரம்பித்ததுக்கப்புறமா இதோட பாகுபதத்தை செக் பண்ணிக்கோங்க. பாகுபதம் செக் பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக பாகு எடுத்து இந்த தண்ணியில் சேர்த்துடலாம். பாருங்கள், பாகை விட்ட உடனே இது பிரிஞ்சு போகுது. இன்னும் இதோட பதம் வரலை. மிதமான தீயில் வச்சு நல்லா கிளறிட்டே இருங்க. பாருங்கள், இது நல்லாவே கெட்டி ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி கெட்டி ஆக ஆக பாகுபதத்தை செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் சுக்குத்தூள் சேர்த்துடலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூளும் சேர்த்துடலாம். இதை சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுறலாம். சுக்குத்தூளும் ஏலக்காய் தூளும் இந்த பொறி உருண்டைக்கு ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். மிதமான தீயில் வச்சே பாகு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க, இன்னும் இது நல்லாவே கெட்டியாக ஆரம்பிச்சாச்சு. இப்போ பாகுபதம் செக் பண்ணலாம். பாருங்க, இதை தண்ணியில் சேர்த்த உடனே இது பிரிஞ்சு போகலை, ஆனால் இன்னும் உருளற பதத்தில் தான் இருக்கு. இன்னும் பதம் சரியாக வரல. பாருங்கள், இது நல்லாவே கெட்டி ஆகியாச்சு. இப்போ பாகுபதம் செக் பண்ணலாம். பாருங்கள், இப்போ இது கொஞ்சம் கெட்டியாகி வந்திருக்கு. இந்த பதம் வந்தோடனே கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பாருங்கள், இப்போ இது நல்லாவே நுர கட்டி வர ஆரம்பித்தாச்சு. இப்போ பாகுபதம் செக் பண்ணலாம். பாருங்கள், இது நல்லாவே கெட்டியாகி வந்தாச்சு. இந்த பதம் கரெக்டாக இருக்கும். இப்போது இதை இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கல் மாதிரி இருக்கணும். இதுதான் பொறி உருண்டைக்கு கரெக்டான பதம். இந்த பதத்தில் எடுத்தீங்க அப்படின்னா தான் பொறி உருண்டை ரொம்பவே கிறிஸ்பியாக சுவையாக இருக்கும். இப்போ நம்மளோட பதம் வந்தாச்சு. இப்போ இதில் ஒரு பாதி எலுமிச்சம்பழத்தோட சாறு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம அளந்து எடுத்திருந்த அரிசி பொரியை சேர்த்துடலாம். இது கூடவே நம்ம ரெடி பண்ணி எடுத்துருக்கிற வெள்ளப்பாகையும் சேர்த்துடலாம். வெள்ளப்பாகு சூடாக இருக்கும்போதே சேர்த்துக்கோங்க. வெள்ளப்பாகு சேர்த்த உடனே இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. வெள்ளப்பாகு சூடாரிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிளற வராது. அதனால் வெள்ளப்பாகு சூடாக இருக்கும்போதே சேர்த்து இந்த மாதிரி நல்லா கிளறி எடுத்துக்கோங்க.
இந்த வெள்ளைப்பாகு எல்லா பொரிகள் மேலேயும் பட்டுறது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்க, இதை நல்லாவே கலந்து எடுத்தாச்சு. இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கு அப்புறமா இது சூடாக இருக்கும்போதே நம்ம இதை உருண்டைகளாக பிடிச்சு எடுத்துக்கணும். சூடாக இருக்கும்போது உருண்டை பிடிச்சிங்க அப்படின்னா மட்டும்தான் இதை உருண்டைகளாக பிடிக்க வரும். உருண்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் கைகளில் கொஞ்சமாக தண்ணி நினச்சி எடுத்துக்கோங்க. இது சூடாடுறதுக்கு முன்னாடியே வேகமாக உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கோங்க. இது சூடாடுனதுக்கு அப்புறமா உருண்டை பிடிக்க வராது, நல்லா கெட்டியாகி போயிடும். இந்த பொரி உருண்டைகளை நீங்கள் அதிக நாள் வச்சு சாப்பிட்றதா இருந்துச்சு அப்படின்னா கையில் தண்ணி நினைக்கிறதுக்கு பதிலாக அரிசி மாவை கையில் தடவுனதுக்கு அப்புறமா இந்த பொரி உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது ரொம்பவே கிறிஸ்பியாக வந்திருக்கு. பாருங்கள், இந்த பொரிகளை எல்லாத்தையுமே உருண்டைகளாக பிடிச்சி எடுத்தாச்சு. இந்த சைஸுக்கு உங்களுக்கு 12 பொரி உருண்டைகள் கிடைக்கும். நீங்கள் பாகுபதம் கரெக்டாக எடுத்திருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த மாதிரி ரொம்பவே கிறிஸ்பியான பொரி உருண்டைகள் கிடைக்கும். பாருங்கள், ரொம்பவே சுவையான பொரி உருண்டை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்ததுக்கு அப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கார சேவ். ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கேற்ப மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இதில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். 2 டீஸ்பூன் பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் 1 கப் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அரிசி மாவை நல்லா சலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா தேவைப்பட்டால் கொஞ்சமாக நெய் அல்லது எண்ணெய் சேர்த்து கூட பிசைஞ்செடுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு மாவை நல்லா பிசைஞ்செடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா சூடு பண்ணுங்கள். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஓட்டை கரண்டி எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்துருக்கிற மாவை இந்த ஓட்டை கரண்டியில் வச்சு இந்த மாதிரி நல்லா அழுத்தி தேய்ச்சி விடுங்க. ஒருவேளை இப்படி செய்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருந்தது அப்படின்னா இந்த மாவை முறுக்கு பிளியற அச்சில் போட்டு கூட நீங்கள் பிழிஞ்சு எடுக்கலாம். அது உங்களோட விருப்பம்தான். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணுங்கள். ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா இதை நல்லா திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணலாம். இது நல்லாவே ஃப்ரை ஆகியாச்சு. இப்போ இதை இந்த எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுக்கலாம். இந்த மாதிரி இருக்கிற எல்லா மாவையுமே எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், கார சேவ் ரொம்பவே கிறிஸ்பியாக வந்திருக்கு. நம்மளோட சுவையான கார சேவ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்ததுக்கப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். கடைசியாக நம்ம பார்க்க போகிறது முள்ளு முறுக்கு. ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் 4 கப் பச்சரிசி மாவு சேர்த்துடலாம். பச்சரிசியை 2 மணி நேரம் தண்ணியில் ஊற விட்டு எடுத்ததுக்கப்புறமா தண்ணியை வடிகட்டி நல்லா நைஸாக பொடிச்சு எடுத்துக்கோங்க. இது கூடவே 1 கப் உளுந்து மாவு சேர்த்துடலாம். கூடவே உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இதில் 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். கூடவே 1/2 கப் எள் சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம்.
இப்போ இதில் கால் கப் டால்டா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். பாருங்க, இதை நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்க, மாவை இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவை நல்லாவே பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு மணி நேரம் ஊற விட்டுறலாம், இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இடியப்பாச்சில் இந்த மாதிரி ஸ்டார் அச்சு போட்டு எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி நம்ம பிசைஞ்சு எடுத்திருந்த மாவை இதில் சேர்த்துடலாம். பாருங்க, மாவை இந்த மாதிரி அச்சில் சேர்த்து பிழியும் போது இந்த மாவு உடையாமல் இந்த மாதிரி வரணும். இதான் இந்த முறுக்கு செய்கிறதுக்கு கரெக்டான பதம். இப்போ இந்த மாதிரி ஸ்பூனில் இந்த மாவை பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இந்த முறுக்குகளை இதில் சேர்த்துடலாம். ஒரு பக்கம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், ரொம்பவே சுவையான முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்ததுக்கப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நம்மளோட பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சுவையான சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபிஸை நீங்களும் ட்ரை பண்ணி மறக்காமல் ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சுவையாக சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க. நன்றி.